வெல்கம் டு ரேகா நரசிம்ம சேனல். இன்னைக்கு நம்ம பதிவில் ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு மிகவுமே சக்தி அதிகம், அதனால் அபிராமி அந்த அதிலிருந்து ஒரு பாடல் பார்க்க போகிறோம். தீராத நோய் தீர்க்கும் பதிகம். எந்த நோய் இருந்தாலும் இல்லை இனி நோயே வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினச்சா இந்த பாடலை தினமுமே நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அபிராமி அந்தாதி. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கவகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பெண்ணே. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கவகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே. அதாவது இதோட பாடலோட விளக்கம் பார்த்தீங்கன்னா, அபிராமி தாயே மணியாக விளங்குபவளே அம்மணியில் உண்டாகும் ஒளியாகவும் விளங்குபவளே ஒளி பொருந்திய நவமணிகளால் இவைக்கப்பட்ட அணியாகவும் அந்த அணிக்கு அவ்வகாகவும் திகழ்பவளே. நின்னை அணுகாதவருக்கு, அம்பாலை அணுகாதவருக்கு பார்த்திங்கன்னா பிணி பிணி என நிற்பவளே. நின்னை அண்டி வரும் மக்களின் பிணிக்கு மருந்தாகவும் நிற்பவளே. அணுக நம்ம வந்து அம்பாள் காலை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா கரம் பிடிச்சிக்கிட்டோம்னா அவங்களே பிணிக்கு மருந்தாகவும் நிற்பவளே. தேவர்களுக்கு பெரும் விருந்தாய் தோன்றும் அன்னையே நின் அழகிய தாமரை போலுள்ள சேவடியை பணிந்த பின்னே வேறொரு தெய்வத்தை வணங்க மனதாலும் நினையேன். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு பாடல், 100 பாடல்கள் கொண்டது. தினமுமே காலையிலும் மாலையும் உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லிட்டு வாங்க. அபிராமி வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, ஏதோ காமாட்சி மீனாட்சி அகிலாந்தேஸ்வரி வராகி எந்த அம்பாள் வீட்டில் இருக்காங்களோ அந்த அம்பாளுக்கு பூ வச்சு மனதார சொல்லிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் நோய்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்தவித நோயும் அண்டாமல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்